சென்னை பெருநகர காவல்துறையின் மாபெரும் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டி. ராயபுரம் கசார் மைதானத்தில் 24 அணிகள் பங்குபெறும் தொடர் இன்று, நாளை மற்றும் 24-25 நாட்கள் நடைபெறுகிறது. இதற்கான துவக்க நிகழ்ச்சியில் கூடுதல் காவல் ஆய்வாளர் லோகநாதன், ரம்யா பாரதி, காவல் இணை ஆணையாளர் வடக்கு மண்டலம், காவல் துணை ஆணையாளர் பவன்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டி துவக்க நிகழ்ச்சியில் ஸ்ரீதரன் பரத் தேசிய கிரிக்கெட் தேர்வாளர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் போதை ஒழிப்பு உறுதிமொழி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பின்னர் இணை ஆணையர் ரம்யா பாரதி கிரிக்கெட் விளையாடி போட்டியினை துவக்கி வைத்தார். மேடையில் பேசிய ஸ்ரீதரன் பரத், தோனி மிகவும் ஒழுக்கமானவர், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவர், அதனால்தான் 40 வயதிலும் சிறப்பாக விளையாடி கோப்பையை வெல்ல முடிகிறது என்றார். செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீதரன் பரத், சென்னை பெருநகர காவல்துறையின் சிறப்பான ஏற்பாடு, விளையாட்டின் மூலம் இது போன்றதொரு முயற்சி எடுத்துள்ளார்கள், இளைஞர்களை போதை பழக்கத்தில் மீள இது உதவும் என்றார். இணை ஆணையர் ரம்யா பாரதி பேசுகையில், சென்னை பெருநகர் காவல்துறை பல போதைப் பொருட்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துகின்றோம். அதனுடைய ஒரு பகுதியாக வடசென்னை இளைஞர்களுக்கான போதைப் பொருள் விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது. இப்பகுதி மக்கள் உதவியுடன் மீன்பிடி துறைமுகம் அருகில் 4 ஏக்கரில் இம்மைதானம் தூய்மைப்படுத்தப்பட்டதிலிருந்து நிறைய பேர் இங்கு வந்து விளையாடியிருக்கிறார்கள். இங்கு வந்து விளையாடும் இளைஞர்கள் போதைப் பொருட்கள் ஒழிப்பில் முன்னோடியாக இருப்பார்கள் என நம்புகிறோம். விழிப்புணர்வு என்பது முக்கிய அங்கமாகும். கல்வி நிறுவனங்களில் 100% விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். போதைப் பொருட்கள் தொடர்பாக நிறைய தகவல்கள் வருகிறது. தகவல் வந்தாலே திருந்த ஆரம்பித்து விட்டார்கள் என்று அர்த்தம். சிசிடிவி கேமராக்கள் பழுதடைந்தால் அதை அடுத்த 24 மணி நேரத்திற்கு செய்து விடுவோம் என்றார்.